வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் லயன் ராஜா. அதாவது கலப்பு திருமணம், இது ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணிக்கிறது, இரு வீட்டாருடைய சம்மந்தத்தோடு பண்ணிக்கிட்டால் அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன், நான் தப்பு சொல்லலை. அதை தவிர்த்து லவ் பண்ணி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அது மாதிரி லவ் பண்ணி பண்ணுறது நான் வந்து ஏற்றுக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் லவ் பண்ணுங்கள், அப்பா அம்மா வேணாம் சொல்கிறாங்களா விட்டுருங்க, அவ்வளோதான், ஸ்கூலாக விட்டுருங்க. இல்லையா, இரு வீட்டார் சம்மதத்தோட பண்ணிக்கிறீங்களா, பண்ணிக்கங்க. ஏன்னா அப்பா அம்மான்றவங்க வந்து நம்மளுக்கு முதல் கடவுள். ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சா நீங்கள் பிறக்கிறீங்க. பிறக்கும்போது அவங்க என்னென்ன கனவுகளில் வந்து உங்களை வளர்த்துருப்பாங்க தெரியுமா? அதனால் அவங்களுடைய கனவுனை வந்து அவங்களுடைய கனவுல வந்து நீங்கள் மண்ணள்ளி போட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன ஆசை பாசைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்களை கெடுக்கிறதுக்காக அவங்க வந்து உங்களை வந்து லவ் வேணாம் சொல்லலை. ஏன்னா ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசி இந்த மாதிரி ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நேரங்காலம் இந்த மாதிரி இவரோட இருந்தால் இவரோட நீங்கள் நல்லா வாழ்வீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது போக பொண்ணழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, சொந்த பந்தம், அது ஒரு குதூகலமாக இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் நான். ஒரு நான் வந்து போயிட்டுருக்கேன், ஊருக்கு போயிட்டுருக்கும்போது மாந்தோப்பு ப்ளஸ் வந்து தென்னமரம் மாந்தோப்பு ஒன்றா இருக்குது, அதில் ஒரே ஊருக்காரங்க ஒரே கூட்டம். கூட்டம்னா பார்த்தா ஒரு பொண்ணும் பையனும் நிற்கிறாப்புல, அம்மாக்காரி போய் கதறான், அப்பாக்காரன் போய் கதறான், சொந்த பந்தம் கதறுது. ஐயா அம்மா, ஐயோ தாயே, எங்கள் அம்மா என்னை கொண்டுட்டியே, என்னை சாவடிச்சிட்டியே, சொந்த பந்தத்தில் நான் இல்லையே அப்படின்ட்டு கதறாங்க. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க, வளர்க்குறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பெத்த தாய் போய் ஒரு பொண்ணுடைய காலில் விழுகிறான். காலில் விழுகிற தாய், நீ வீட்டுக்கு வா, நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்றான். வரமாட்டேன், நீ கொன்றுவேன், நீ பொடி அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வதைக்கிறா காலில் பொண்ணுக்காரி. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது காதல் மோகம் அந்த இடத்துல வந்து பெத்தவங்களை கூட பார்க்க விட மாட்டேங்குது. புரியுதுங்களா? ஆகையால் இந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் சொல்கிற இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி எதனா காதல் கீதல் வருது என்னும்போது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா கிட்டே இருந்து நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்துக்கலாம். நல்ல ஒரு உங்களுக்கு அதாவது சொந்த பந்தத்தோட குதூகலத்தோடு உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.